நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றது நினைச்சி பெரும் போயிட்டே இருக்கா என்னுடைய ஸ்டேஜ் ஆக்ஷன் படத்துக்கு பேர் போல நம்ம ஹரி அவருடைய படம் வந்து பார்த்துக்கிட்டே போக நம்ம சிங்கம் சிங்கம் டூ அந்த மாதிரி ஜேர்னலில் போயிட்டுருக்கு விஷாலை வச்சு ரெண்டு மூணு படங்கள் ரெண்டு படங்கள் எடுத்துக்காரு தாமரபர்ணி பூஜை அதை தொடர்ந்து மூன்றாவது வந்து ரத்தினம் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு ஹரி ஹரி வந்து கமர்ஷியல் படத்தில் கிங்கு கொடுக்குற ஹிட் கொடுக்குறத கிங்குன்னு சொல்லிட்டு போல இருக்குது இவருடைய ஜேனலில் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் கமர்ஷியல் ரெண்டுமே கலந்த படம் மூவியாக தான் வந்து இவர்ஜனல் ஸ்டோரி பிளேவும் ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும் அப்படி இந்த படத்தில் அப்படி என்ன வாரி ஸ்டோரி வச்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திங்கன்னா மறக்காமல் கீழே கே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் வாங்க வீடியோக்கில் போகலாம் படம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பஸ்ஸு போகுது தெலுங்கு பார்டரில் ஆந்திரா பார்டரில் வந்து பஸ் போகுது அந்த ஆந்திரா பார்டரில் பஸ்ஸில் போகும்போது கொள்ளையடிக்கிறவங்க வந்து வந்து ஜம்ப் பண்ணி அந்த பஸ்ஸை கவுத்தி விட்டு கொள்ளையடிக்கிறாங்க கொல் தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் செயினா கொள்ளடிச்சு மூணு பேர் போகிறாங்க அதை தட்டி கேட்குற இடத்துல போலீஸுக்காங்க போலீஸையும் வந்து க தள்ளி விட்டு அதே மாதிரி அவங்களும் கொலை பண்ணாங்க அந்த பக்கம் ஒரு கட் கதையில் வந்து அந்த மாதிரி கதை ஜேனல் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம சமுத்திரக்கணி வந்து வேலூரில் ஒரு கட்சி போஸ்டிங்கில் ஆளாக இருக்குது அவருக்குடைய மாப்பிள்ளையை அதாவது தாய்மாமன் முறையில் வந்து நம்ம விசால் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு அங்கே இருக்க பொதுக்கு தினம்லாம் பண்ணிட்டு வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜாலியாக சுற்றி டீமில் வந்து யார் யாராக இருக்க முடியாதான் மொட்டை ராஜேந்திரன் அப்போ யோகி பாபு உங்கள் ரெண்டு பேரும் காம்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து சூரி பூஜை படத்தில் சூரிய பண்ணியிருக்க மாதிரி இந்த படத்தில் யோகி பாபு வச்சுருக்காங்க அந்த சேனலில் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து நம்ம ஹீரோயினியை பார்க்குறாங்க ஹீரோனியை பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தோமாங்க ஹீரோனியை ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினே வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது அந்த கொலை பண்ணுற டீமை வந்து உங்கள் வந்து தணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து தா அவங்க பிரச்சனை தான் பிரச்சனையாக எடுத்து நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பூஜை படத்தோட கதையை வந்து அங்கங்கே அடிக்கிற மாதிரி அவருடைய பிரச்சனையை பிரச்சனையாக காட்டும் போது இவர் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறக்காக இவர் வராது அப்படின் போது ஒரு லேண்ட் வந்து எங்களுக்குள்ள சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவது கதை அங்கிட்ட அப்படியே அந்த பக்கமாக நகரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் யார் எல்லாம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து மூணு பெரிய டீம்ஸ் வந்து தெலுங்கு சீக்கியில் இருக்க ஆந்திரா சைடில் இருக்கவங்க வந்து தன்னுடைய இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஆந்திரா பாட்ருந்த தமிழ்நாடு பாட்ரு போது எங்களுடைய ஒரு அஞ்சு ஏக்கர் அங்கிட்டு போயிடுச்சு அந்த அஞ்சு ஏக்கரில் வந்து உங்கள் பில்டிங் இட்டி ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பஞ்சாயத்தை ஓப்பன் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்து மத்தியில் அந்த இடத்த மீட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஜேனலில் வந்து தரமான ஒரு ஆக்ஷன் நம்ம டேரக்ட்ரு அந்த எதிர்பார்த்த வந்து நிறைவேறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஜேனல் இந்த மாதிரி இந்த ஜேனலாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்பப்போ வந்து சில இடத்துல வந்து பாட்டல்கள் வந்து ஒயின்ஷாப்பில் வர பாடல்களும் சரி ஹீரோனியை பார்க்குற பாடலையும் சரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் எரிச்சது கூடிய பாடலாம் இருக்குது சுலபமாக ஒரு டேரக்டருக்குன்னு சில பல கூட்டணிகள் இருப்பாங்க மியூசிக் டேரக்டர் ஆக்ட் டேரக்டர் சினிமா டேரக்டர் அந்த மாதிரி இவருடைய படத்துக்குனாலே சொல்ல முன்னாடி டிஎஸ்பி தான் மியூசிக் விடுவார் மியூசிக் இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் பாட்டு வந்து ஹிட்டாக பூஜையில் கூட பாட்டு வந்து ஹிட்டாச்சு ஒவ்வொரு பாடலும் சரி சுதிகாசனுடைய நடிப்பும் சரி அந்த விதத்தில் இருக்கும் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம தான் வந்து அவருடைய தான் அவருடைய ஸ்க்ரீன் பிளேரில் தான் அவருடைய தான் வந்து முழுக்க முழுக்க ஆகுது பிரியா பவனி சங்கர் அந்தந்த வந்தாலுமே அடுத்தபடியாக அப்படின்னா ஏகப்பட்ட ரோல் நடிச்சிருக்காங்க யோகி பாபு அங்கங்கே தேவையான இடத்துல வந்து காமெடி பண்ணுறாரு பொட்டராஜேந்திரன் வி டிவி கணேசன் ஜெயஸ் அவர்லாம் வந்து படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஏன்னா போலீஸ் கிட்டப்பில் வந்து மராட்டி விட்ருப்பாங்க இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸ்டோரி பேஸ் வந்து நம்ம ப ஹரியோட ஸ்டோரி பேஸ் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் லாஜிக் பேஸ் பார்க்கும்போது மராட்டி விட்ருப்பாருங்க அந்த ஒவ்வொரு சின்ன சமுந்தரகணி ஒருவா சமுத்திரங்கனி வந்துட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணணுன்னா ஸ்டே அரஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அதுவும் தெலுங்கு போலீஸ் தெலுங்கானா போலீஸ்லாம் ஆந்திரா போலீஸ் தான் ஆந்திராவிலேருந்து நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் யார் தவிர அவங்க ஸ்பெட் அதை வந்து கூட்டிகிட்டு வரணும் அதை விட்டுட்டு கண்ணை விண்ண மறந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வருவார் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சீன் இருக்கும் இன்டர்வல் சீன் முன்னோட சீன் வந்து மிரட்டலாக இருக்கும் உங்களுடைய இடங்கள் உங்களோட இடத்துல வந்து நீங்கள் எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்ற ஒரு மரத்தில் காட்சி அது கூட காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி காட்சிகள் போய்கிட்டே இருக்குது இருந்தாலுமே எந்த படத்தில் எதெல்லாம் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் விறுவிறுப்பு போச்சு செகண்ட் ஹாப்பில் வந்து விறுவிறுப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவாயிடுச்சு இந்த படத்தில் வந்து சினிமா ரைட்டப்பி சொல்லி அவரும் பல காலத்தில் அறிவிப்படும்னாலே வந்து சினிமா யூ முகாசி ட்ரோன் ஷாட்டும் சேசிங்கும் ஒரு அருவா சண்டையும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இதை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா சேசிங்கு ஃபைட்டிங்கு கார் சண்டை கட்சிகள் காரை ஒரு இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு சினிமா லேட்டி வந்து அந்த படம் பூஜை படத்தில் அந்த மாதிரி ட்ரோன் ஷார்ட்டு இந்த லாங் ஷார்ட்டு அதெல்லாம் காட்டுவாங்க அது இந்த படத்தில் வந்து குறைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேறு யாரோ ஓட்டியிருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வேடா எல்லாம் பட்ஜெட் வந்து ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்லி சி சேசிங் சீனெலாம் வந்து முக்கால்வாசி சிஜே தான் போட்டிருக்காங்க அது சிஜேங்கிறது பக்காவே தெரியுது அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சிலத்தில் மூச்சு ஜரிக்கிற மாதிரி தான் இருக்குது அரிப்படம் விறுவிறுப்பாக இருந்தால் தான் வந்து படத்தில் வந்து ஏற்பட்ட காட்சிகள் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து விறுவிறுப்பாக போடணுமே செகண்ட் ஹாப்பில் வந்து அப்படியே ஸ்லோவாகி படத்தை ஒரு மாதிரியை முடித்து கடைசி முடிச்சிடுறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காக எதுக்கு வந்தாங்க இந்த பொண்ணுக்காக எதுக்காக அவங்க தாமரைச்சினு ஆக்கினாங்க அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக வச்சு அந்த படத்தில் வந்து ஒரு எமோஷ்னல் அம்மா சென்டிமெண்ட்டு அப்புறம் மாமா சென்டிமெண்ட்டு அப்புறம் ரவுடிஷம் அப்புறம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லா சென்டிமெண்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரு படம் கொடுத்துருக்காரு விறுவிறுப்பா அது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஆப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓவர் ஓவராகி போச்சு வேலூரில் வந்து கிளைமேட்டில் எடுத்த படம்னாலும் கொஞ்சம் மண்டை சூடாகி ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஏதோ தாருமாக கட்டியிருக்காங்க முக்கால் இடம் வந்து காட்டுக்குள்ளே கட்டும்போது ஆந்திரா பார்டரில் கட்டுற மாதிரி கட்டியிருப்பாங்க இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான வீட்டு ஆனால் அது இந்தளவுக்கு எடுத்துருக்காங்க இது வந்து ஆந்திராவில்தான் அந்தளவுக்கு ஹிட்டாக இருக்குது அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு செ பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு விஷால் நினச்சது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து கடைசி வந்து விஷால் யார் அவங்க என்னான்றத வந்து கடைசி கிளைமேஸில் தான் சொல்லுவாங்க அந்த சீனை வந்து நான் இன்டர்வியூலுக்கு வரைக்கும் அந்த ஏதோ ஸ்டோரியை ப்ரிடெக்ட் முடியல இன்டர்வியூலுக்கு அப்புறம் தான் வந்து அவர் யார் அவங்க அம்மா யார் அப்படின்றத சூப்பராக கண்டுபிடிப்பாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இவருமே ஒரு தான் இவர் ஒரு தமிழ் சினிமா வந்து தமிழ் நடிகர் கிடையாது இவர் ஒரு ஆந்திராவாசி இருந்தவராக அவர் ஆந்திரா நடிகர் வந்துட்டு ஆந்திராவுக்கு அகேன்ஸ்ட் அவர் நடிக்கிற வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்காகவே அந்த படத்தை போய் பார்க்குறதுக்காக பார்க்காதீங்க ஏன்னா அந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் யூபிஎல்ஏ தான் கிட்டத்தட்ட படம் வந்து ரன்னிங் டைம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் கிட்டே வருது பாடல் காட்சிகள் பார்க்கும்போது தான் டேட் ரொட்டி வெளியே போகிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு அதனால் இந்த படத்தை போய் பார்க்கணும்னா யோசித்து தான் போய் பார்க்கணும் ஆக்ஷன் வந்து முழுக்க முழுக்க ரத்தம் தெரிவிக்கிற கட்சிகள் ஃபைட்டு இதெல்லாம் வந்து இப்போ பிடிக்காதுப்பா அப்படின்னா இந்த படத்துக்கு யாரும் இந்த விஷயத்துக்கு போகாதீங்க இந்த படத்துக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு தான் தருவேன் ஒன் டைம் வாட்சபுள் மூவி அரிய மூவி பார்ப்பேன் விசால் ஃபேன்ஸு அப்படின்னு போய் பார்ப்பீங்கன்னா பார்க்கலாம் சில இடத்துல வந்து டைலாக் டெலிவரி சேர்த்து இந்த சின்ஸாக தேவை எடுத்துக்கலாம் கடைசி கிளைமேசில் கண்ணை வாங்கிட்டு போவார் போயிட்டு இருக்கும் போது திட்டின்னு திடீர்னு நட திட்டியும் கோபப்பட்டு கோவப்பட்டு கீழே கூட்டு போவார் இதெல்லாம் வந்து சில இடத்துல வந்து தலா அஜித் படத்தோட படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தெரிஞ்சு வேதாள படத்தில் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்குன்னு நினச்சி எடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் என்டீங்கிச்சி என்னடா இது இந்த ஓசிதான் இதெல்லாம் போய் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி இருக்குது வயதே வந்து இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு மூவி ரிவியூல சந்திக்கிற வரை உங்கள் இதை பொறுத்த உங்கள் லாக்கி அருண் பயவ